நான் ஜாலியாக மாட்டுக்கு தண்ணி கலக்கிட்டு இருந்தேங்க. பார்த்தா வாய மரத்தில் ஏதோ காய்ச்சிருக்கு. எங்கள் அண்ணனை ஓடி போய் கூட்டு வந்துட்டேன். டே என்னடா இது புதுசாக இருக்குன்னு கேட்டதுக்கு அவனும் அதை பறித்து கடிச்சு பார்க்குறான். டே டே ஏதாச்சும் ஆகிட போகிறான்னு சொன்னான். டே தம்பி இது அத்திக்காய்டா அப்படின்றான். என்னது அத்திக்காயா? வாழை மரத்தில் எப்படா அத்திக்காய் வைக்குதுன்னு கேட்டதுக்கு டே நீயே யூடியூப்பில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போற, வாழை மரத்தில் அத்திக்காய் வைக்காதான்னு சொல்லிட்டான். டே சம்மந்தமே இல்லாமல் பேசுறியடா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டு, இந்த அத்திக்காய்க்குள்ளே எப்படி சின்ன சின்ன வண்டு வைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ இந்த அத்திக்காயெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் அந்த குண்டான புடி. ரொம்ப நாள் கழிச்சு கையில கன் எடுத்தனா, அதான் சும்மா ஒரு 4 புல்லட் சுட்டு பார்த்தேன். யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சரி நம்ம அத்திக்காயை சமைக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் இடிச்சு பொடைச்சி அலசி ரிசல்ட்டை பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே எங்கள் சித்தி தான் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் சித்தி செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் கறிவானலோட. ஆமாம், இந்த அத்திக்காயில் நிறைய கண்ணாப்பினான்னு சத்து இருக்காமே. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காமல்.